ஒன்றிய பாஜக அரசு உங்களுக்கு தெரியும், இரண்டு நாட்களுக்கு முன்பு திரு 28 பைசா மோடி அவருக்கு நான் பேரை வச்சுட்டேன். அது ஏன் உங்களுக்கு தெரியும், நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில இருந்து 1 ரூபா நம்ம வரி கட்டணும்னா, ஒன்றிய அரசுக்கு நம்ம 1 ரூபா கொடுத்தோம்னா நமக்கு அவர் திருப்பி தரது வெறும் 28 பைசா தான். இந்த கடந்த 5 வருஷத்துல தமிழ்நாடு ஒன்றிய அரசு கொடுத்திருக்கக்கூடிய வரி எவ்வளவு தெரியுமா, கட்டிருக்கக்கூடிய வரி 6 லட்சம் கோடி. ஆனா ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு நம்ம திருப்பி தராங்க தந்திருக்காங்க, வெறும் 1.5 லட்சம் கோடி. நம்ம 1 ரூபா கொடுத்தா நமக்கு திருப்பி தரது வெறும் 28 பைசா. ஆனா குஜராத் அவங்க பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் பாத்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு திருப்பி 3 ரூபா வரைக்கும் தராங்க. நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான் ஒன்றிய அரசு இப்படி தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறது. இப்ப முன்னாடிலாம் மழை பெஞ்சா அந்த பக்கம் வரமாட்டார், புயல் அடிச்சா கூட இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டார், தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் வருவார். 2014 வந்தார், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கட்ட போறேன்னு அடிக்கல் நடிக்க போனார். ஒரே ஒரு செங்கல் தான் இருந்துச்சு, அந்த செங்கலையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ திருப்பி நேத்து மதுரைக்கு போய் அதே எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி வந்துருச்சு அப்படின்ற, இதுவரைக்கும் 1 பைசா ஒதுக்கல இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி. ஆனா மற்ற மாநிலங்கள்ல சென்ற மாதம் 6 மருத்துவக் கல்லூரி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை திறந்திருக்கிறாங்க. இப்படி தமிழ்நாடு மொட்டு மொத்தமா வச்சுட்டு இருக்கிறார். நேற்று 2 நாள் இங்க தமிழ்நாடு சுத்திட்டு இருக்கிறாரு, வாயை திறந்தா சுடுறதெல்லாம் வெறும் வட சொல்லிருக்கிறார். திமுக அழிக்க போறேன், 60-70 வருஷமா இதை சொன்னவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க தவிர திமுகவை திரு மோடி அவர்கள் நீங்க இல்ல உங்க தாத்தா வந்தாலும் முடியாது. திமுக அழிக்கிறதுல நீங்க தொட்டு கூட பார்க்க முடியாது. அதே போல எங்க சொல்லியிருக்காரு, இங்க வந்து ஒரு 2 நாள் 3 நாள் பிரச்சாரம் பண்ணா ஜெயிச்சர் வர அப்படின்னு நினைக்கிறாரு. நான் ஒரு சவால் வர்றேன், அடுத்த 40 நாள் இங்கே தங்குங்க, தமிழ்நாட்டிலே தங்குங்க, உங்களால் ஒரு தொகுதியில கூட தமிழ்நாட்டை உங்களால ஜெயிக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. நீங்க ராமர் கோயில் கட்டுங்க, மசூதி இடிச்சுட்டு கட்டினீங்கல்ல ராமர் கோயில் கட்டுங்க, எங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்லா சாமி கும்பிடுவாங்க. ஆனா தேர்தல் வந்ததுன்னா வாக்குச்சாவடிக்கு போய் அங்க உதயசூரியன் சின்னத்துல தான் வாக்களிப்பாங்க. சனாதன தர்மத்தை பத்தி பேசுவார், அப்புறம் எலெக்ஷனுக்கு வேண்டாம்பாங்கன்னா, அதாவது வாய் சவடால் என்ன வேணாலும் நான் பேசுவேன். உதயநிதி ஸ்டாலின் பேக்ரவுண்ட் என்னென்ன, பேக்ரவுண்ட் என்ன, அவங்க அப்பா பேரை தாத்தா பேர் எடுத்துறேன், 2 ஓட்டு வாங்க முடியுமா? அவர்னால கருணாநிதி என்கின்ற பேர் இருக்கக்கூடாது, ஸ்டாலின் என்கின்ற பேர் இருக்கக்கூடாது. உதயநிதி யார்? அவங்க அப்பா சம்பாதிச்ச படத்தில் நடித்த ஒரு ஃபெயில்டு ஆக்டர். உதயநிதிங்கிறது யார்? தாத்தா பேரையும் அப்பா பேரையும் பயன்படுத்தி ஒரு எம்எல்ஏ. உதயநிதிங்கிறது யார்? தாத்தா பேரையும் அப்பா பேரையும் பயன்படுத்தி ஒரு அமைச்சர். ஆனால் மோடி அவர்களுடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு உதயநிதி ஸ்டாலின் சமம் கிடையாது. நான் சொல்கிறது மோடிக்கு சமம் பேசலை, மோடி அவர்களுடைய கால் நெகத்தில் உள்ளே இருக்கக்கூடிய தூசி இருக்குமே அழுக்கு, அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் கிடையாது. அதனால் உதயநிதி ஸ்டாலினுடைய தரமும் தராதரமும் அவர்கள் தெரிந்து பேச வேண்டும். யார் அவங்க? எனக்கு அரசியல் இருக்காங்கன்னா யார்? ஈஸியாக குட் ஆக்டர். எனக்கு கமலஹாசன் மாதிரி பெரிய நடிகர் அவர், இல்லை ரஜினிகாந்த் மாதிரி பெரிய நடிகரா? சந்தானத்தை கூட நடிக்க வச்சு மக்கள் சந்தானத்தை பார்க்க வந்தாங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை படி பார்ப்பாங்கன்னு சந்தானத்தை கூட நடித்தவர். இன்றைக்கி அரசியலில் ஏன் இங்கே இருக்காரு? அவர் என்ன தனியாக கிராஸ் ரூட்ஸ் ஒர்க்கரா, என்ஜிஓ நடத்தினாரா, இல்லை மக்களுக்காக ஒரு இஷ்யூ எடுத்து ஃபைட் பண்ணாரா, இல்லை 20 ஆண்டுகளே பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணிச்சிருக்காரா? அதனால் உதயநிதி ஸ்டாலின் யாருங்கிறத தெரிஞ்சு பேசணும். மோடி அவருடைய வாழ்க்கை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், குற்றச்சாட்டுகள்லையும் அது வேற, நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம். அதனால் உதயநிதி ஸ்டாலின் மோடி அவருடைய தாத்தாவை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அவருடைய தாத்தாவை வைத்து அரசியலுக்கு வந்தவர். அதனால தான் மறுபடியும் சொல்கிறோம், மோடி அவருடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு உதயநிதி ஸ்டாலின் சமம் கிடையாது.